நேற்று திருப்பூரில் அஜித் ரசிகர்கள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பேசிய பாஜக தலைவர் தமிழிசை அவர்கள் அஜித்தை புகழ்ந்து பேசினார். திரைப்பட நடிகர்களில் அஜித் மிகவும் நேர்மையானவர். அதனால் தான் அஜித் ரசிகர்கள் பாஜகவில் இணைந்துள்ளார்கள். அஜித் ரசிகர்கள் மோடியின் தொண்டர்களாக மாறி அவரின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தில் தமிழிசை அவர்கள் அஜித் ரசிகர்களிடையே பேசியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் அஜித் திடீர் என அதிரடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். பொதுவாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எதை பற்றியும் பேசாத அஜித் திடீர் என அறிக்கை வெளியிட்டது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழிசையின் பேச்சிற்கு பதில் சொல்லும் விதமாகவே அஜித் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது. சில அரசியல் நிகழ்வுகளில் என் பெயரையோ என் ரசிகர்களின் பெயரையும் தொடர்பு படுத்தி செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. என் மீது எந்த அரசியல் சாயமும் வந்துவிடக் கூடாது என்பதில் நான் உறுதியாக உள்ளவன். உங்கள் அரசியல் கருத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். என் மீது மற்றவர்கள் கருத்தை திணிப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன். என் பெயரையோ என் புகைப்படத்தையோ எந்த அரசியல் நிகழ்விலும் பயன்படுத்துவதை நான் விரும்ப மாட்டேன் என நடிகர் அஜித் அதிரடியாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் எனக்கு அரசியல் ஈடுபாட்டில் ஆர்வமும் இல்லை என நடிகர் அஜித் கூறியுள்ளார். மேலும் தனது ரசிகர்களை கல்வியிலும் வேலையிலும் குடும்பத்திலும் கவனம் செலுத்துமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று தமிழிசை அவர்கள் அஜித் ரசிகர்கள் மோடியின் தொண்டர்களாக மாற வேண்டும் என்ற கருத்தில் பேசியிருந்த நிலையில் நடிகர் அஜித் அவர்கள் ஆரம்பத்திலேயே அதன் வாசலை அடைத்து விடுவதற்காகவும் தன் தொண்டர்களை அலர்ட் செய்வதற்காகவும் இந்த அறிக்கை வெளியிட்டுள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.